ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்பில் எப்படி வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் நம்ம ட்ரா பண்ண பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக ஸ்கெச்அப் ஈட்டாப்ஸ் ஸ்டார் ப்ரோ அண்டு சிவில் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் சிவில் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து டூ டி பிளான் த்ரீடி எலிவேஷன் செக்ஷுவல் ட்ராயிங் ப்ளூ பிரிண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி தரோம் ஸோ யார்காக தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்ப மறக்காம கட்டி பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்கெட்சேப் எப்படி வந்து ஒரு பில்டிங் பிளான் வரையணும் ஸோ அவரை மட்டும் எப்படி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த எலிவேஷன் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த க்ரில் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த சன்ஷெட்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக வரணுங்கிற மாதிரி பார்த்துட்டோம் ஸோ இப்போ இதில் அதில் பார்த்திங்கனா நம்ம வந்து அடுத்தது ஸ்டார் கேஸ் எப்படி வரையணும்னு பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் எனக்கு வந்து பிளானில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார் கேஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து நான் வந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நான் மூட்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்க ஸோ இந்த மூட்டரில் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணி நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு காப்பி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பில்டிங்கை விட்டு தள்ளி வச்சுக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டார் கேஸை தனியாக வரைஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்டிங்கில் ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த ஹைட்டு தேவை ஸோ இந்த ஃப்ளோர்லேருந்து இந்த ரூஃபோட ஹைட் எனக்கு தேவை ஸோ அதுக்கு நான் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ஸோ ஒரு ஒரு வால் நான் வந்து டெம்பரரியாக நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துக்கிற பையன் வந்து புஷ் புல் யூஸ் பண்ணி ஒரு டூ இன்ச்சஸ்க்கு நான் வந்து நான் வந்து ஒரு திக்னஸ் கொடுத்துக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஜஸ்ட் அதை ட்ரிபிள் கிளிக் பண்ணா எனக்கு வந்து செலக்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணி அதை நான் வந்து நான் வந்து மேக் குரூப் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் அது மூடோல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை நான் வந்து அப்படியே மூவ் பண்ணி இப்போ நான் வந்து இந்த இடத்துல தான் நான் ட்ராப் பண்ண போகிறேன் ஸோ அந்த இடத்த நான் வச்சுக்கிறேன் ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேப் டூல் எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எங்கே லேண்டிங் வருதோ ஸோ அந்த லேண்டிங்கில் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இதை நீங்கள் வந்து அப்புறமா கூட பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டே பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதோட ஹைட்டு ஸோ அந்த ஹைட் நமக்கு தெரியணும் ஸோ நமக்கு பிளானில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து த்ரெட்டோட வேலி தான் இருக்கும் ஸோ த்ரெட்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால் வைக்கிற பக்கத்தில் தான் த்ரெடுப்போம் ஸோ அந்த வேலையே நமக்கு இருக்கும் ஸோ ரைஸோட வேலையு நமக்கு தெரியாது அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதனாலும் பரவாயில்ல இந்த வீட்டிலேயே சொல்கிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டைமென்ஷன் டூல் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு இந்த ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து ஸோ இது வரையும் எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் ஸோ மெஷர் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டின் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும் ஸோ நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்கள் உங்கள் பிளானில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சிஸ்டமில் கால்குலேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன் சோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டின் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் நல்ல ஹைட்டு ஸோ தேர்ட்டின் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருவேன் ஸோ டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்தனா எனக்கு வந்து எத்தனை ஃபீட்டுன்னு கிடச்சிடும் ஸோ இன்ட்டு டுவெல் கொடுத்தோம்னா எனக்கு வந்து அது இன்ச்சஸ் கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இன்ச்சஸ் இருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்ச்சஸ் பைட்டின்னா வந்து எனக்கு வந்து ரைஸரோட வேல்யூ ஸோ இந்த வேல்யூ வச்சுட்டு ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்கேஸ் ட்ராப் பண்ண போகிறேன் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸு ஸோ லைன் டூல் எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இங்கே ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ரைஸரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த டேரெக்ஷன் அதாவது க்ரீன் ஆக்சிஸ்லாம் வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன் ஸோ லாக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டோட வேலையை நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் இதை நான் ஒரு காபி பண்ணிக்கிறேன் ஸோ அதை காப்பி பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் நான் கொடுத்துக்கிறேன் சாரி ஸோ ஜஸ்டி இதை காப்பி பண்ணி நான் ஜூம் பண்ணி பண்ணிவிட்டு நின்ட்டு ஃபிஃப்டீன் கொடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அந்த எல்லாம் அப்படியே காப்பி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொஞ்சம் ஒரு ரைஸர் நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால் இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் லேண்டிங் வருது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணேன் ஸோ அந்த லேண்டிங்கோட லென்த்து அப்படி நான் இழுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இதே இதை ஜஸ்ட்டு நான் வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் கொடுக்குறேன் சாரி ஸோ அதனால் ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கும் ஸோ இன்ட்டு ஒரு ஃபைவ் ஸோ இங்கே ஒரு லேண்டிங் இருக்குது ஸோ நம்ம அப்புறம் இங்கே ஒரு லேண்டிங் இருக்குது ஸோ அதை ஒர்க் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம வரையலாம் ஸோ அதை வரைஞ்சிட்டு இங்கே ஒரு லேண்டிங் வரும் ஸோ அந்த லேண்டிங்கை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டேப் மெஷர் டூல் எடுத்துக்கோங்க ஸோ இது வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் டேப் மெஷர் டூல் இறக்கிட்டு ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து இப்போ ரைஸரும் த்ரெட்டு வரைஞ்சிட்டோம் இப்போ அந்த ஸ்லாபை நம்ம வரையணும் ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து டேப் மெஷர் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இங்கே ஒரு லைனு ஸோ இந்த லைனையும் இந்த லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைனை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கேயே ஒரு லைன் ஜாயின்ட் ஆகுது ஸோ அப்புறம் இங்கே இங்கே ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஸ்டேர் கேஸ் ட்ராகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இங்கே ஒரு த்ரீ ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு இதை தனியாக ஒரு குரூப் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வால்னு தேவையில்ல ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் வந்து எரைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இல்லையோ மூவ் பண்ணி நீங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்கேஸ் கேஸ் வரைஞ்சிட்டோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து விண்டோவோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பிளானில் போய் ஷோ ஆகல அதனால பார்த்திங்கன்னா வந்து இப்போ விண்டோட ஹைட் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் ஸோ அதை நான் அப்புறம் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எப்படி ஸ்டார் கேஸ் நீங்கள் வரையணும்னு பார்த்துப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து இந்த ஸ்டார் கேஸ்க்கு ரைலிங் எப்படி வரையணுங்கிற பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்